இந்த சிகிரியா என்ற மலைக்கோட்டையை பற்றியும் அது எவ்வளோ தொன்மை வாய்ந்ததுன்றதை பற்றியும் அதில் ஆச்சரியமும் பிரமிப்பூட்டும் விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதை பற்றியும் நாம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இந்த இடம் இலங்கையினுடைய மத்திய பகுதியில் டம்புல்லான்ற இடத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவே தான் இந்த இடம் இருக்குது. தமிழில் சிங்ககிரி என்று அழைக்கப்படுற இந்த இடமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியும் கடல் மட்டத்திலேருந்து 1200 அடி உயரத்துலேயும் அதில் இந்த ராக்கோ அல்லது இந்த பாறையோ சுமார் 600 அடி செங்குத்தாக இந்த காட்டுப்பகுதிக்கு நடுவே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தினுடைய என்ட்ரன்ஸாக வாயிலாக ஒரு பெரிய சிங்கம் இருந்ததாகவும் அது காலப்போக்கில் உடஞ்சதாகவும் நம்பப்படுது. ஒரு பெரிய சிங்கத்தினுடைய 2 கால் போன்ற அமைப்புகள் இன்றைக்கும் இந்த படிக்கட்டுக்கு 2 பக்கம் இருக்கிறத நாம் பார்க்கலாம். அதனாலேயே இந்த இடத்துக்கு சிங்ககிரி என்ற பெயர் வந்திருக்கு. அதில் சிகிரியாவை பற்றி மிக தெளிவான குறிப்புகள் இருக்குது. அதன் மூலம் ராஜா கசப்பா 5ஆம் நூற்றாண்டில் இந்த அரண்மனையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் கட்டமைச்சதாகவும் அவர் அனுராதாபுரத்துக்கு பதிலாக இந்த சிங்ககிரியை தன்னுடைய தலைமை இடமாக கொண்டு இலங்கையை ஆண்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கசியப்பா தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்தோம் பட்டத்துக்கு உரிமையை கொண்ட தன்னுடைய சகோதரன் கிட்டிருந்தும் இந்த ராஜ்யத்தை பிடித்ததாகவும் அதனாலேயே தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து இந்த 600 அடி மலை மேலே தன்னுடைய அரண்மனையை அமைச்சு வாழ்ந்ததாகவும் பிறகு தன்னுடைய சகோதரனால் வீழ்த்தப்பட்டதாகவும் குறிப்பிருக்கு. பாரம்பரியமாக அனுராதாபுரத்திலிருந்து ஆளப்பட்ட இலங்கை தீவு 477-495 வரைக்கும் சிங்ககிரிய தலைமையிடமாக கொண்டு ஆளப்பட்டது அப்படின்ற குறிப்பும் இருக்குது. ராமாயண காலத்தில் வாழ்ந்த ராவணனுடைய அரண்மனை அங்கே இருந்ததாகவும் அந்த அரண்மனை முழு பொன்னாலான அரண்மனையாகவும் இதை குபேரன் ராவணனுடைய தகப்பனாருக்கு கட்டி கொடுத்ததாகவும் சிலர் நம்புகிறாங்க. அதனால் இந்த சிகிரியா மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிதிலமடைந்த இந்த அரண்மனையினுடைய எஞ்சிய பாகங்களும் கீழே இருக்கக்கூடிய பல இடங்களும் ராமாயண காலத்தவை என்று நிறைய பேர் நம்புகிறாங்க. இலங்கை தீவினுடைய வரலாற்று விஷயங்களை சொல்லக்கூடிய புஸ்தகங்கள் 2. இது தி கிரேட் கிரானிக்கல்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க. இது 1 மகாவம்சம், மற்றொன்று குலவம்சம். இந்த 2 புஸ்தகங்களில் இருந்து நம்ம சிங்ககிரியினுடைய வரலாறை அதிகமாக தெரிஞ்சிக்க முடியுது. மேலும் இந்த சிங்ககிரி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இயற்கையாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய நிறைய குகைகளில் ஒன்றில் தான் சீதையை ராவணன் அடைச்சி வச்சுருந்தான்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படியாக மேலே கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக சிங்ககிரி வரலாற்று முக்கியத்துவம் அதிகம் உள்ள இடமுன்னும் மத ரீதியான முக்கியத்துவத்தை பெற்ற இடமுன்னும் நமக்கு நல்லா புலனாகுது. இந்த மலையும் அதை சுற்றி உள்ள இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய குகைகள்லையும் புத்த பிட்சுக்கள் நிறைய பேர் தங்கி புத்த மதத்தை வளர்த்தாங்கன்னும் பதிவுகள் குலவம்சம்ன்ற புக்கில் காணப்படுது. புத்த பிட்சுக்கள் இங்கே 3ஆம் நூற்றாண்டிலிருந்து வாழ்ந்ததுக்கு உண்டான தடயங்கள் கிடச்சிருக்கு. ஆங்கிலேயர்கள் இலங்கையை ஆட்சி புரிஞ்ச காலத்தில் 1831 தற்செயலாக குதிரை மேலே சவாரி செய்யும் போது மேஜர் ஜெனரல் ஜொனாத்தன் ஃபோப்ஸ் என்றவர் இந்த சிகிரியா ராக்கை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமே தொடர்ச்சியாக ஆங்கிலேயர் காலத்திலையும் சரி இப்போ இலங்கை அரசாங்கத்தினாலேயும் சரி இந்த சிகிரியா ஃபோர்ட் இடத்தை தொடர்ந்து ஆய்வுபடுத்தி வராங்க. சிகிரியா ராக்கில் நம்ம ஏறி போகும்போது கொஞ்சம் ஹைட்டில் போன உடனேயே மேற்கு பகுதியில் ஒரு சிறிய நடைபாதை மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த நடைபாதையில் நடக்கிறவங்களுக்கு பாதுகாப்புக்காக பேரப்பட் வால், ஒரு கைப்பிடி செவர் போல் ஒரு சுவர் கட்டப்பட்டிருக்கு. இந்த சுவர் ராஜா கசப்பா காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சுவரே அதிசயத்தக்கது தான். 1600 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு இயற்கையால் சிதிலமடையாத இன்னும் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது.
இன்றைக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த பேசேஜ் வழியாக போகிறச்ச இந்த சுவரை பார்க்கலாம். அவங்களுக்கு அது பாதுகாப்பு தரும் வகையில் இன்றைக்கும் இருக்குது. இந்த சுவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப பளபளன்னு இருந்ததாகவும் அதனாலேயே இதுக்கு மிரர்வால்னு ஒரு பேரும் இருக்குது. அந்த பேசேஜ் வழியாக நடந்து போகிறவர்களுடைய உருவத்தை அப்படியே இந்த வால் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வால் மிகவும் பளபளப்பாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறத பார்த்து அது வழியாக போன இந்த சுற்றுலா பயணிகள் தவிர்க்க முடியாத தன்னுடைய பெயர், தன்னுடைய விஷயங்கள், தனக்கு பிடிச்ச கவிதைகளை எழுதி வந்திருக்காங்க. இப்படியா இது நிறைய பேருனுடைய எழுத்துக்களை தாங்கி நிற்கிது. இது ஒரு ஸ்டோன் டேப்லெட்னு சொல்லப்படுற ஒரு கல்வெட்டாகவே கருதப்படுது. இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் அந்த மிரர் வாலினுடைய உள்பகுதியில் எழுதி வைக்கிற, செதுக்கி வைக்கிற பழக்கம் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது. போகும்போது இந்த வாலுக்கு எதிர்புறமான ராக்கில் வலது பக்கத்தில் மிக அற்புதமான ஓவியங்கள் காணப்படுது. இது ஒரு காலத்தில் மொத்தம் 500 ஓவியங்கள் இருந்ததாகவும் மேற்கு பகுதி ஃபுல்லாகவே ஓவியங்களாக நிறைந்து இருந்ததாகவும் ஆனால் இப்போ வெறும் 22 ஓவியங்கள் தான் காலத்தால் பாதுகாக்கப்பட்டு நிற்குது. அந்த ஓவியங்கள் ரொம்ப அழகாக ஃப்ரெஸ்கோ முறையில் செய்யப்பட்டது. ஃப்ரெஸ்கோ ஓவியம்னா சுண்ணாம்பு சுவர் பூசு வேலை பண்ணும்போதோ அல்லது சுண்ணாம்பு சுவர் கட்டும்போதோ அந்த சுண்ணாம்பு சுவர் காயறதுக்கு முன்னாலேயே இயற்கையான வர்ணங்களை கொண்டு ஓவியங்களை அமைச்சு அந்த சுவரினுடைய ஒரு பகுதியாகவே அது காய்ஞ்சிவிடும். இந்த ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களை மிக அழகாக பாதி ஆடையுடன் சித்தரிச்சிருக்காங்க. அதில் ரெண்டு வகையான பெண்கள் காணப்படுறாங்க. ஒரு விதம் அழகாக நிற்கிற மாதிரி தெரியுது. அடுத்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல்ல சொன்ன பெண்களுக்கு உதவும் வகையில் இருக்கிறாங்க. அவங்க தான் தட்டுக்களையோ பூக்களையோ தாங்கி நிற்கிற மாதிரி தெரியுது. இலங்கையில் இருக்கக்கூடிய அனுராதாபுரம் ஓவியங்கள் கூட இந்த ஓவியங்களை வகைப்படுத்தி இருந்தாலும் இந்த ஓவியங்கள் போல இலங்கையில் வேறு எங்கும் இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஜந்தா கேவ்ஸில் உள்ள ஓவியங்கள் மாதிரியே இந்த ஓவியங்கள் இருக்கிறது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இப்போ தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் போய் எளிதில் அந்த ஓவியங்களை பார்க்கும் வகையில் சுழல் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களையோ அல்லது உங்கள் கேள்விகளையோ உங்கள் சந்தேகங்களையோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக பதில் செய்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.